ஹலோ லூயா நல்லது நான் ஆமோ சிறைவாய்க்கினரை அதிகமாக நேசிப்பவன் அல்லது வாசிப்பவன் ஏன் ஆமோ சிறை வாய்க்கினர் அப்படின்னா எனக்கு அவர் கூட தான் ஒத்து வரும் வெவிலியத்தின் பல பக்கங்களை பெருட்டுகிற பொழுது ஆக்சுவலி ஒரு சின்ன கிராமம் தென்காசி பக்கம் சிறுதானுங்களா அதனால் படிப்பு எட்டாம் கிளாஸ் முடித்த உடனே எங்கள் ஊரில் ஏறக்குறையே நமக்கு படிப்பு முடிஞ்சது போலுக்கு ஏன்னா எங்கள் ஊரில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு அதனால் ஏ அப்பா பெரிய படிப்பு படிச்சிட்டோம்னா முடிஞ்சதுரா அப்படின்னு வீட்டில் இருந்த மாடு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு நான் வழக்கம் போல் காட்டுக்கு போயிடுவேன் அதோட படிப்பு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு சிறதானா ஆனால் ஆண்டவர் அதற்கு அடுத்து என்னை மீண்டும் அழைத்து படிக்க வைத்து குறுமடத்திற்கு அழைத்து வந்து அந்த நாட்களில் இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியாது எப்படி இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு அப்போ தொடர்ந்து கடவுளுக்குரிய ஊழியனாக ஆண்டவருக்குரிய அன்பு பணியாளனாக அழைக்கிற பொழுது ஆமோ சிறைவாக்கியினருடைய வார்த்தை ஐயா நான் இறைவாக்கினும் அல்ல இறைவாக்கினன் குழுவை சார்ந்த உறுப்பினனும் அல்ல நான் காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் என் மந்தையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து பேசணும்னு சொன்னார் அதனால பேசுறேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் உண்மையில எனக்கு ஒன்றும் தெரியாது ஒத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் வெக்கமும் இல்ல அவமானமும் எனக்கு அசிங்கமும் இல்லை எனக்கு எதுவும் இல்லை ஏன்னா நான் இவ்வளவுதான் எனக்குள் இருந்து ஒருவேளை ஏதாவது ஆண்டவர் பேச விரும்பினால் நன்மையான காரியங்கள் வந்து சேர்ந்தால் நானோ காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே ஆமோ சிறைவாய்க்கினரை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் மீண்டும் நினைவு ஊர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை அருளை ஆசிரியர் எனக்கு தந்திருக்கிறார் திருச்சி குறுமடம் படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய அந்த எங்க செட்டில் நான் தான் ஃபஸ்ட் எப்படா இப்படி படித்தேன் அப்படிம்பாங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிம்பேன் இது எனக்குள்ள நம்பிக்கை நான் உங்களுக்காக சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை ஏன்னா அது உண்மை ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய தன்மை எனக்கு தெரியாதான் ஒவ்வொருத்தரை பத்தி அவங்கவுங்களுக்கு தெரியுமா இல்லையா மற்றவங்களை விடுங்க கூட இருக்கிறவங்களை விடுங்க நம்மளை பற்றி நமக்கு தெரியும் கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி சொல்லும் நீ யாரு அப்படின்னு ஆகவே அதுதான் உண்மை கடவுளிடம்தான் கேட்க வேண்டும் என்று பிறகு பணி செய்கிற பொழுது மறை மாவட்டத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பணி செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் சென்றேன் அடிப்படை உளவியல் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது நான் ஆன்மீகத்தையும் ஆண்டவரையும் விவிலியத்தையும் தான் போதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதில் எனக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது ஏன்னா கொருந்தியர் புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார் ரொம்ப அருமையான வசனம் இன்னும் அழுத்தமான வசனமும் கூட நான் திருமுழுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்படவில்லை ஆண்டவரின் வார்த்தையை சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு குருவானவராக நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் அப்பவும் நான் என்ன சொல்லுவேன் இந்த திருமுழுக்கல்ல என்னுடைய நோக்கம் இதில் இரண்டு இறை வார்த்தை சொல்லப்படும் என்பதற்காகத்தான் எனவே ஆண்டவரின் வார்த்தைக்காக அழைக்கப்பட்டதாக என்னுடைய ஒரு எண்ணம் எனவே அந்த இறையலுக்குள் உளவியலும் சேர்ந்து கொண்டது இன்றைக்கு கொஞ்சம் அதிகம் பயன் அவ்வளவுதான் ஏன் நம்முடைய இந்த இறை பணி கொஞ்சம் வளம் பெறுகிறது வலுப்பெறுகிறது என்றால் இந்த இறைப்பணிக்குள் உளவியல் இன்றைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையில அந்த அடிப்படையில் ஐயா சொன்னது மாதிரி ஆண்டவர் என்னை பல வகைகளில் பயன்படுத்துகிறார் செல்லும் இடமெல்லாம் நாம் பார்க்கின்ற அந்த தனிநபர் கவுன்சிலிங்ல ஒரு சில நன்மையான காரியங்கள் நடப்பதால் கடவுள் மீண்டும் மீண்டும் அதை அற்புதமான முறைகளை வழிநடத்துகிறார் எனவே சிறைச்சாலைக்கு செல்வதும் இந்த கோர்ட் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போவதும் நான் பார்க்கிறேன் கடவுளை அறியாத குழந்தைகள் வெளியில் இருப்பவர்கள் கூட எவ்வளவு சிக்கல்களுக்குள் இருக்கிறார்கள் இன்னும் நம்முடைய பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற பொழுது ஆண்டவரை அறிந்த குழந்தைகளும் எப்படி இத்தகைய சிக்கல்களுக்குள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வுகள் அல்லது அதை தெரிந்து கொள்ளுகிற தன்மை எல்லாம் இந்த நாளிலே கிடைத்திருக்கிறது இந்த நாள் ஒரு நாள் உங்களோடு இருப்பதற்காக ஐயா ஆமோஸ் அவர்கள் வழியாக ஆண்டவராகிய கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எனவே பத்து தொழுநோயாளிகளில் திரும்ப வந்து நன்றி சென்றவனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நன்றி நல்ல ஊழியனே மீதி ஒன்பது பேர் மறந்து விட்டார்கள் நீ ஒருவனாவது வந்தாயே ஆகவே ஆண்டவராகிய கடவுள்தான் இந்த வாய்ப்பை தந்தார் ஆனால் ஐயா ஆமோஸ் அவர்கள் வழியாக தந்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நம்ம கடவுளை மூலமாக தெரிவிச்சுக்கலாம் எனக்காக நீங்களும் சேர்ந்து தடவை கைத்தட்டிக்கலாம் பிரியமானங்களை ஒரு நாள் முழுக்க என்னடா நடக்க போகுது அப்படின்னா அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் ஒரு நாள் முழுக்க என்னன்னு அப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம் எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கடா எல்லாம் பைபிள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அங்கே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த விவிலியம்தான் நம்ம வாழ்க்கை இந்த விவிலியன்தான் வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கை உற்சாகமாக இருக்கணும் ஒளியாக இருக்கணும்னா விவிலியம் தெரியணும் நான் சொல்கிறது ஒன்று தான் நான் போகிற பள்ளிக்கூடத்துலலாம் கேட்பேன் நான் போகிற ப காலேஜிலலாம் சொல்லுவேன் நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன் கொஞ்சம் அதிகம் தானே கொஞ்சம் அதிக பிரகிங்க தனமாக பேசுகிறேன் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கிடணும் பவுலும் அந்த மன்னிப்பு கேட்குறார் சில சமயத்தில் நம்ம அதிக பிரகிங்க தனமாக பேசிடுவோம் உண்மை தான் இந்த இருக்கில்ல பைபிள் விவிலியம் இதை மனப்பாடம் பண்ண முடியுமா அது நல்லா படிக்கலாம்னு சொல்லலாம் கொஞ்சம் நியாயம் இருக்குது எழுத்தாக இருக்கு இடையில படம் கூட கிடையாது இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த விவிலியத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனப்பாடம் பண்ணுவோமா அப்படின்ட்டு நமக்கு என்ன தோணும் கொஞ்சம் அதிகம் ஃபாதர் நல்லா படிக்கணும் தரவா தெரியணும்னு சொல்லுவோம் மனப்பாடம் பண்ணலாமா இப்ப நம்ம கையில எல்லாம் பள்ளிக்கூட புத்தகம் இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்கள உடனே சொல்லுவேன் அல்லது காலேஜ்ல அட்டைய பசங்களா உங்கள் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை எடுங்கடா அப்படிம்பேன் இதை விட பெருசாக இருக்குங்க அவனுடைய சயின்ஸ் புத்தகம் இதை விட பெருசு அவனுடைய மேக்ஸ் புத்தகம் இதை விட பெருசு பையன் மனப்பாடமாக வச்சுருக்கானா இல்லையா மனப்பாடமாக வச்சுருக்கான் ஏன்டா இதை மனப்பாடம் பண்ண அப்படின்னா அப்போ தாங்க நிறைய ஃபர்ஸ்ட் க்ளாஸில் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறவு மறந்துடுவானா மறக்க மாட்டானா படிச்சது மறந்துருமா மறக்காத ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அட மறந்துறதாங்க செய்யும் இது தப்புதில் என்ன இருக்கு அதானே அவன் படிச்சது எதுக்கு மார்க்குக்கு தானே ஒரு மார்க் வந்த பிறகு இது தேவையா அவனுக்கு தேவ இல்லல்ல ஒரு தடவை மார்க் எடுக்கிறதுக்காக அதை வச்சு ஒருவேளை அடுத்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அல்லது வேலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அவன் புத்தகத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுறாங்க வாழ்நாள் முழுக்க ஆசீர்வாதத்தை தரப்போகிற இந்த புத்தகத்தை நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியுமா முடியாதா முடியும் என் பள்ளிக்கூடத்து போய் மனப்பாடம் பண்றான்னா நம்மளால ஏன் முடியாதுங்கிற அவன் ஒரு தடவை பரிச்சை எழுதுறதுக்கு டுவெல்த்ல நீங்க புத்தகத்தை எடுத்து வைங்க வீட்டுல போய் இன்னைக்கு செக் பண்ணணும் டுவெல்த் பையன்ட்டா இல்ல அவ்வளவு புத்தகத்தையும் கூடுறா அப்படின்னு டுவெல்த்ல படிக்கிற பையன் அல்லது டென்த் பையன் புத்தகத்தை வாங்கி இப்படி அடுக்குங்க பக்கத்துல திருவுலியத்தையும் அடுக்குங்க எது பெருசுன்னு பாருங்க அவன்கிட்ட கேளுங்க அவ்வளோவே மனப்பாடம் பண்ணியிருக்கியா ஆமா எத்தனை தடவை எழுதி பார்த்தேன் நூறு தடவை எழுதி பார்த்துட்டேன் சொல்றான்ல அதனால் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளே விவிலியந்தான் 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 இந்த விவிலியத்தினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வார்த்தைகளை நம்ம கட்டமைக்க போகிறோம் இந்த நாள் முழுவதும் அந்த பின்னணிகளை தான் நம்ம சிந்திக்க போகிறோம் அதனால் விவிலியத்திலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஒரு பையன் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் வச்சுருக்கான் ரொம்ப பெருசாக ரொம்ப சிறுசாக ரொம்ப சிறுசு சாதாரண சிறுசுல்ல ரொம்பவே சிறுசு தான் அஞ்சு அப்பம் ரெண்டு மீனுகிறது என்ன ஒரு நேரம் பசியே போகுமா ஆனால் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு கடவுள் எடுத்த பிறகு எத்தனை பசிய பேருக்கு ஐயாயிரம் போக்கியது மட்டுமல்ல பனிரெண்டு கூடைகள் நிறைய மிச்சம் வந்துச்சுங்க இதுதான் இதுதான் லைஃப் சூத்திரம் நம்ம ஞானம் நம்ம அறிவு நம்ம பேச்சு நம்ம செயல் அஞ்சு அப்ப ரெண்டு மீன் மாதிரினா ஆண்டவர் பாதத்தில் வச்சோம்னா அதுவா போய்க்குன்னு இருக்கும் நம்ம ஆட்டில் கவலைப்படாம என்ன செய்யலாம் ஒரு